अच्छुतल वरकूड़ाचयूर् कर्नाटक वमिन पंगुपोल तमिलनाटी वलर्चु कन्डर पंगु आगे देस प्रिवकूड़ा தண்ணீர் என்றுமே ரத்தமாக மாறிவிடவே கூடாது. அதனால் உரிமை என்றைக்கும் எரியூட்டுவதாக மாறிவிட கூடாது. உரிமையை பெறுவது உயிரை மாய்ப்பதற்காக அல்ல என்பதை அரசாங்கங்கள் புரிந்துகொண்டு அதுவும் குறிப்பாக கர்நாடக அரசாங்கம் நிச்சயமாக தமிழர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது என்றவுடன் தமிழக காவல் துறை மிக சிறப்பாக அவர்கள் பாதுகாப்பு அளித்து கர்நாடகர்கள் வசிக்கிறார்கள் என்று தேடி தேடி சென்று பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் கர்நாடகாவில் தமிழர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி 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 அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அங்கே ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்பதுதான் ஊடகங்கள் மூலம் நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி. அங்கே நடந்த கலவரத்தின் இன்டென்சிட்டி, அதாவது உக்கிரம், சாமானிய மக்களால் கொண்டு வரப்பட்டதல்ல, இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளால் நடத்தப்பட்டது அல்ல. விவசாயிகளுக்கு தான் அங்கே பாதிப்பு என்று சொன்னால் கூட விவசாயிகளுக்கு அந்த கலவரத்தில் பங்கில்லை. ஆனால் வேண்டுமென்றே பிரிவினை சக்திகள் அரசியல் லாபத்திற்காக இதை செய்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சித்தராமையா அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் நீர் கொடுங்கள் என்று சொன்னவுடன் கனத்த இதயத்தோடு கொடுக்கிறேன் என்று சொன்னது தவறான வார்த்தை. ஏனென்றால் கர்நாடகாவிற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழகத்திற்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மத்திய மோடி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டு மாநிலங்களும் அமைதி காக்க வேண்டும் என்றும் எந்த விதத்திலும் பொதுமக்கள் பாதிப்படைந்து விடக் கூடாது என்பதில் பிரதமர் உறுதியாக இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. அது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமை எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்ற விதத்தில்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் நடந்து கொள்ளும், மத்திய அரசும் நடந்து கொள்ளும். தேச ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களது ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் சென்று உரிமையை பெற்று தந்திருக்கிறார் என்ற வகையில் மகிழ்ச்சி, பாராட்டுகள். ஆனால் அதே நேரத்தில் இரண்டு முதலமைச்சர்களும் சந்தித்து பேசினால் இந்த வேற்றுமை உக்கிரங்கள் குறைந்திருக்கும். நீ வேறு நான் வேறு என்ற எண்ணம் மாநில மக்களிடம் ஏற்பட்டிருக்காது. அதனால் இரண்டு மாநில முதலமைச்சர்களும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பிரதமர் தலையிட வேண்டும் தலையிட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு மாநில முதலமைச்சர்கள் நினைத்தால் ஒழிய பிரதமர் இதில் தலையிடுவது கடினமான காரியம். ஏனென்றால் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இரண்டு மாநிலங்களுக்கான பிரச்சனை மாநில முதல்வர்கள் நினைத்தால் ஒழிய மத்திய அரசு இதில் தலையிடுவது என்பது அரசியல் ரீதியாக சரியான நிலைப்பாடாக இருக்காது என்பதுதான். ஆனாலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிமையை பெற்று தருவதில் மிக குறிப்பாக இருக்கிறார்கள் என்பது, அணைகளில் எவ்வளவு நீர் இருக்கிறது என்பதை கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சித்தராமையா சொல்கிறார் குடித்தண்ணீர் இல்லை என்கிறார். இங்கே உங்களுக்கு பயிருக்கு தண்ணீர் கேட்கிறீர்கள், நாங்கள் குடிக்க உயிருக்கு தண்ணீர் கேட்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்று அவ்வளவு கலவரமும் நடந்து முடிந்த பின்பு சொல்கிறார்
யாரும் கலவரத்தில் ஈடுபட வேண்டாம். குடிக்க தண்ணீர் 2017 அக்டோபர் மாதம் வரை நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்று. அப்படி என்றால் அவர்கள் வார்த்தைகளிலேயே மாறுபாடு இருக்கிறது. அதனால் தமிழகத்திற்கு உரிமையை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பில் கிடைக்கப்பட்ட தண்ணீர் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழக அரசும் முனைப்போடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முதலமைச்சர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்றால் அதுவும் நலமாக இருக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து.